ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு சிட்டி ரோடில் ஒரு ட்ராவல்லே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லெஃப்ட்டு ரைட்டு அண்ட் தென் ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ரைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற வைப்பரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கும் நம்ம வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கோம். ரைட், இப்போ நம்ம இந்த டிராஃபிக்கில் போகும்போது எப்படி ஒரு காரை டீவியேட் பண்ணோம், இல்லை டூ வீலரை டீவியேட் பண்ணோம், எந்த அளவுக்கு கேப்பில் நிப்பாட்டணுங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு சிக்னலில் டிராஃபிக் ஜாம் ஆகுது. இப்போ நம்ம இந்த வண்டிக்கு பின்னாடி நம்ம நிப்பாட்டணும் அப்படின்னா எவ்வளோ க்ளோஸாக நிப்பாட்டலாம் அப்படின்னா, இந்த வைப்பர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வைப்பரை வந்து ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிளோட அந்த பம்பர் கொஞ்சம் மறைகிற மாதிரி நீங்கள் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சேஃபரான ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கும். இதே இது ஒரு பஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அந்த பாட்டம் டயர் வந்து மறைகிற அளவுக்கு நீங்கள் நிப்பாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேஃபரான ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கும். ரைட், இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு கார் போகுது, இதை நம்ம ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா லெஃப்டில் போயோ இல்லை ரைட்டில் போய் நம்ம ஓவர்டேக் பண்ணுறோன்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து டீவியேஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அகைன் வந்து அது வண்டி மூவ் ஆகலை, நிற்கிது. இப்போ பாருங்கள், நான் எந்த அளவுக்கு க்ளோஸாக நிப்பாட்டியிருக்கேன்னு. அந்த வைப்பர் வந்து அந்த பம்பரை கவராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ரொம்ப ஒரு டைட்டான ஒரு பிளேஸ்மெண்ட் தான் இது. அவங்க லைட்டாக பின்னாடி வந்தாங்கன்னா நம்மளை இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கேப்பில் தான் நம்ம போயாகணும். ஸோ அதனால் அதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இல்லை கொஞ்சம் ரொம்ப நல்ல சேஃபரான ஒரு கேப்னா அந்த பம்பரோட கீழே உள்ள லைனை வந்து நீங்கள் தெரிகிற மாதிரி நிப்பாட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து எந்த காருக்கு வேணாலும் இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரியே டிரைவரோட ஹைட் வந்து கூட இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு 1 இன்ச் 2 இன்ச்சு தான் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால் தாராளமாக இந்த ஜட்ஜ்மெண்ட் மெத்தடை வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் அந்த காரை வந்து லெஃப்ட்டில் போயிட்டு நான் டீவியேஷன் எடுக்கிறேன், இண்டிகேட்டர் போட்டிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து டீவியேஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வெளியில் வந்து அந்த கார் இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், அந்த காரை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நம்ம ஈஸியாக முன்னாடி ஏறி நம்மளால் போக முடியும். ஓகே, அதே மாதிரியே லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து ஓவர்டேக் ரைட் சைடில் ஓவர்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் மார்க்கிங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இந்த காரை நம்ம ரைட் சைடில் போய் ஓவர்டேக் எடுக்கலாம். இந்த மார்க்கிங்க்கு உள்ளே இருக்காங்க இவங்களை, நான் என்ன பண்ணுறேன், அந்த மார்க்கிங்க்கு வெளியே தள்ளுறேன். ரைட், நான் ரைட் சைடில் மூவ் பண்ணேன், வெளியே தள்ளிட்டேன். இப்போ நான் முன்னாடி போனேன்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஏறி இந்த மாதிரி போக முடியும். ரைட், ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு பஸ் வருது, நமக்கும் பஸ்ஸுக்கும் இடம் அதாவது நம்ம போக முடியுமா அப்படிங்கிறத கணிக்கிறதுக்குமே வந்து இந்த மார்க்கிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவங்க வந்து நல்லா ஏறி வந்தாங்க, இந்த மார்க்கிங் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் இடமே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போக முடியாது. அதனால் அந்த மார்க்கிங்கை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பஸ் வந்து நம்ம மார்க்கிங் உள்ளே வந்துருச்சு, கண்டிப்பாக நம்மளால் ரைட் சைடில் போக முடியாது. அப்போ அவங்க நம்ம பின்னாடி தான் நம்ம போயாகணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே போய்க்கோங்க. இப்போ அந்த பஸ் வந்து நிப்பாட்டினாங்க அப்படின்னா நம்ம சேஃபாக எப்படி நிப்பாட்டலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இன்னும் வந்து அந்த பஸ் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ மூவிங்கில் கூட நீங்கள் எந்தளவுக்கு ஒரு கேப் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இந்த நம்மளோட அந்த வைப்பர் வந்து அந்த பஸ்ஸோட பாட்டம் லைன் அது வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு கேப்பு. ரைட், ஸோ ஓரளவுக்கு அந்த பாட்டம் வீல் வந்து நமக்கு நல்லா தெரிகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு கேப்பில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சேஃபர் கேப்பில் வந்து நீங்கள் போக முடியும். ஸோ இப்போ நம்ம ரைட் சைடில் அதை ஏறுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இந்த ஸ்டிக்கருக்கு வெளியில் அந்த பஸ்ஸை கொண்டு போனோம். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா ரைட்டில் ஏறி தான் வராங்க. அதனால் நமக்கு வந்து இந்த ஆப்ஷனே நமக்கு கிடைக்கல. ரைட், இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு யூ எடுக்க போகிறோம். நமக்கு சிக்னல் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம யூ எடுக்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு சிக்னல் கிடைக்கல, வெயிட் பண்ணலாம். சிக்னல் வந்து ஃப்ரண்டில் க்ளோஸ் ஆகுது. ஐ திங்க் நமக்கு வந்து சிக்னல் யூ எடுக்கிறது கிடைக்கும், அப்படியே யூ எடுத்துடலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போ நீங்கள்
பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்டில் நமக்கு ரைட் சைடில் பாதை இருக்குது, அதில் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த கார் வந்து நமக்கு ஸ்டிக்கருக்கு உள்ளே இருக்குது. அதனால் நம்ம ஒன்று இதை டிவியேட் பண்ணுறக்கு இடம் இருந்தால் நல்லா டிவியேட் ஆகி போகணும், இல்லை அவங்க லெஃப்ட் சைடில் கொஞ்சம் போனால் தான் நம்மளால் போக முடியும். அதர்வைஸ் நம்மளால் அவங்கள க்ராஸ் பண்ண முடியாது. இப்போ நான் லெஃப்டில் போக முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஸோ அப்படி போகணும் அப்படின்னா பாருங்கள், அந்த ஸ்டிக்கருக்கு அவங்கள வந்து வெளியில் தள்ளிட்டேன், அதனால் நம்மளால் லெஃப்டில் முன்னாடி போக முடியுது. ஸோ ஃபார்வர்டில் இந்த மாதிரி போகலாம். காரு அப்படியே ரைட் சைடில் கொண்டு வரோம், அப்படியே போயிடும், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி டைரக்ஷன் டீவியேஷன் எடுக்கும்போது சைட் மீரர்ஸ் கம்பல்சரியாக பார்த்துக்கணும். உங்களுக்கு ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ வண்டி வருதான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் டீவியேஷன் எடுக்கணும். இப்போ பார்க்கலாம், அந்த நம்மளோட வைப்பர் வந்து அந்த பம்பரை க்ளோஸாக இருந்தது, அதனால் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஃபரான ஒரு கேப்பில் நம்ம நிப்பாட்டணும். இப்போது நம்ம லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடலாம். ஸோ அவங்கள என்ன பண்ணுவோம், இந்த ஸ்டிக்கருக்கு இப்படி ரைட் சைடில் வெளியில் தள்ளுவோம், தள்ளிட்டு நம்ம முன்னாடி போகலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு இங்கே ஒரு டூ வீலர் இருக்குது, அவங்க வந்து நமக்கு உள்ள லைனுக்குள்ளே இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக நம்ம லெஃப்ட்லேயும் ஏற முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன், இண்டிகேட்டர் லெஃப்டில் போடுறேன், போட்டுட்டு அந்த காரை நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஸ்டிக்கருக்கு ரைட் சைடில் தள்ளிட்டோம், அப்படியே நம்ம ஃபார்வேர்டில் முன்னாடி அழுத்தி போகிறோம். ஸோ அவங்கள ஓவர் டேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த காரையும் லெஃப்டில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டிக்கருக்கு வெளியில் வச்சுருக்கோம். இதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இந்த கார் வந்து இந்த ஸ்டிக்கருக்கு உள்ளே இருக்குது, அப்போ நேரில் போனால் கண்டிப்பாக இடிப்போம். அப்போ நமக்கு ரைட் சைடில் கொஞ்சம் கேப் இருக்குது, இவங்கள வந்து இந்த ஸ்டிக்கருக்கு வெளியில் தள்ளுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் நமக்கு என்ன ஆகலை, இந்த இடத்துல ஒரு நேரோவான ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு, அதனால் நமக்கு அதனால் அந்த கேப்புக்குள்ளே நம்மளால் போக முடியாது, அதனால் நம்மளால் மூவ் பண்ண முடியலை. அப்போ நம்ம இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு லைனுக்கு வெளியில் ஆப்ஜெக்டை வந்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஃபார்வேர்டில் போக முடியும். இந்த ரெண்டு லைனுக்கு உள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த ஆப்ஜெக்டை இடிப்போம், ரைட்? அதனால் அதை மட்டும் நீங்கள் நல்லா நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு லைனுக்கு வெளியில் தான் வந்து நம்ம ஆப்ஜெக்டை வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு சிக்னலில் நிற்கிறோம். இப்போ அந்த சிக்னலில் நிற்கும் போது நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட்டில் கேப் விட்டு நிற்கணும்னு பாருங்கள். ஸோ இங்கே பார்க்கலாம், அந்த பம்பர் மறையிற வரைக்கும் அந்த கேப்பில் வந்து நீங்கள் நிற்கலாம். இப்போ நம்ம ரைட் சைடில் ஏற போகிறோம், இந்த ஸ்டிக்கருக்கு வெளியில் அந்த காரை நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம ரைட் சைடில் ஈஸியாக இந்த மாதிரி ஏறி போயிடலாம். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்ப குயிக்காக பண்ணணும், ஏன்னா மூவிங்கில் வந்து நம்மளும் வந்து ஃபாஸ்ட்டாக போவோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப அப்படி ஆண்டி கோலை என்ன பண்ணணும்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணிடணும் ஃபாஸ்ட்டாக. ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெஃப்ட்டு ரைட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.